ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் மர்ஜிதா. வாழ்வில் பிரகாசிக்கும் நாமும் முழுமதியாக. இன்னைக்கு May 18th தேர்ஸ்டே. ஸோ தேர்ஸ்டே நான் வந்து எந்திரிச்சு என்னோட ரொட்டீன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து ஒரு பிள்ளைங்கெல்லாம் முடிச்சு எல்லாம் முத்ரா வாக் எல்லாம் பண்ணியாச்சு. அடுத்தது இப்போ வந்து டீடாக்ஸ் எடுக்கிறேன். இந்த டீடாக்ஸில் பசு மஞ்சள் இஞ்சி பட்டை கிராம்பு ஏலக்காய் மிளகு ஜீரகம் சோம்பு எல்லாம் போட்டிருக்கேன். கொஞ்சம் ஓமமும் போட்டிருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் நான் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு நான் ஒர்க் அவுட் போனேன். அப்பா இன்னைக்கு செம்ம வெயில், எவ்வளோ வெயில்னா அந்த ஒரு மாதிரி அனலாக இருந்தது. எனக்கே ரொம்ப எப்போறா முடிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு. ஸோ முடிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து வெயிலாக இருந்ததுனால அப்படியே வாட்டர் மெலன். ஸோ வாட்டர் மெலன் தான் நம்ம இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் எடுக்க போகிறோம். ஸோ வாட்டர் மெலன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து இன்றைக்கி மாவெல்லாம் அரைக்கணும். மாவுக்கெல்லாம் ஊற வச்சுருக்கேன். மாவு அரைக்கணும், அப்புறம் வீடெல்லாம் கூட்டி க்ளீன் பண்ணுறது, ஆஸ் யூஷுவல் ரொட்டீன் எல்லாமே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ போயிட்டு நான் வாட்டர் மெலன் சாப்பிட்டுட்டு வரப்போகிறேன். சாப்பிட்டு முடிச்சு அப்படியே வீட்டு வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. பார்த்திங்கன்னா மாவெல்லாம் அரைக்க ஆரம்பிச்சிட்டேன். எப்போதுமே மாவு அரைக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இது டிஃப்ரெண்ட்டாக நம்ம அந்த மில்லட்ஸ் யூஸ் பண்ணி அரைக்கிறது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து ராகி இட்லிக்கு நான் அரைச்சிட்ருக்கேன். இந்த ராகி இட்லி ரொம்பவுமே டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும், நமக்கு நல்லா ஹெல்த்தியும் கூட. எல்லாம் அரைச்சி முடித்தாச்சு. இது ராகி மாவு, இது இட்லி மாவு. பாத்திரம்லாம் தேய்ச்சி போட்டு ஷிரின் வந்தாச்சு, அவ்வளோ சாப்பிட்டாச்சு. இப்போ நான் சாப்பிட போகிறேன். எனக்கு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ரைஸு, சொரக்காய் வந்து தேங்காய் அதெல்லாம் அரைச்சி ஊற்றி சுரக்காய் ஒரு மாதிரி பொரியல், செமி பொரியல் மாதிரி பண்ணியிருக்கேன். அதுதான் நான் இப்போ ரைஸோடு போட்டு சாப்பிட போகிறேன். ஒரு 3 துண்டு மீன், இது ரொம்ப குறுக்க குறுக்க கட் பண்ணி கொடுத்துட்டாங்க ஆர்டர் பண்ணப்போ. எல்லாம் ஒரே எலும்பு எலும்பாக தான் இருக்குது அந்த மீன். இதுதான் நான் இன்றைக்கி லன்ச் சாப்பிட போகிறேன். சாப்பிட்டு முடிச்சோன்னே பார்த்தீங்கன்னா அவளுக்கு டான்ஸ் கிளாஸ்க்கு டைம் ஆகிடுச்சு. ஸோ அவளை டான்ஸ் கிளாஸில் விடணும் பொண்ணு. ஸோ டான்ஸ் கிளாஸ்க்கு கிளம்பிட்டோம். இப்போ கிளம்பும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு எடுத்து பார்த்தேன். நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு எனக்கு. ஃபஸ்ட்டு போனதுக்கும் இப்போ நம்மளுக்கு இந்த 45 days ஒரு சேஞ்ச் நல்லாவே ஷேப்பில் தெரிஞ்சுது. டான்ஸ் கிளாஸ்க்கு போனோம். அங்கே பார்த்தா ஒரு பொண்ணுக்கு பர்த்டே. ஸோ அந்த பொண்ணு வந்து எல்லாருக்கும் சாக்லேட்ஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இவங்க டான்ஸ் டீச்சர் பார்த்தீங்கன்னா ஷிரினோட டான்ஸ் டீச்சர் என்னோட ஃப்ரெண்டு தான் அவங்க. நான் வந்து முன்னாடி வந்து ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்லாம் போய் கிளாஸஸ் எடுத்திருக்கேன். அந்த இடத்துல நாங்கள் எல்லோருமே ஒன்றா மீட் பண்ணியிருக்கோம். இவங்க அங்கே டான்ஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க. எனக்கு ஷிரின் பிறக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே இவங்கள தெரியும். ஷிரினுக்கு என்னென்னா டான்ஸில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து இவ குட்டி பொண்ணாக இருக்கும்போது 2 இயர்ஸ் இருக்கும்போது எல்லாமே இவ என் கூட அங்கே வருவாள். நான் ஒர்க் பண்ணும்போது இவ என் கூட இருப்பாள். அப்போ பார்த்துருக்கா அந்த ஞாபகத்துலேயே வந்து 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்லாம் இவன் நான்டினா அவளுக்கு நல்லாவே தெரியும் அவங்கள டீச்சரை. அவள் நான் அப்புறம் டான்ஸு அப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போக ஆரம்பித்தோன்னே இவளும் வந்து நானும் போகணும், நம்ம ஆன்ட்டிக்கிட்டேயே நான் போகிறேன் அப்படின்னு சொன்னான். சரின்னு சொல்லிவிட்டு நான் அவங்கள வந்து கேட்டுட்டு நான் இவளை ஜாயின் பண்ணி விட்டேன். பார்த்திங்கன்னா நல்ல கேர் எடுத்து அழகாக சொல்லி கொடுக்குறாங்க அவங்க. இண்டிவிஜுவல் கேர் எடுத்து நல்லா சொல்லித்தராங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே அப்படி தான் அழகாக உட்காந்து சொல்லித்தருவாங்க. Why?
1, 2, 3. Taka 4, 5, 6. So same like 1, 2, 3. Taka weight then 4, 5, 6. Okay, I will change. இந்த எக்ஸசைஸ்லாம் செய்ய ஆரம்பித்ததுலேருந்து என்ன நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு வந்து ஃபஸ்ட் நமக்கு எப்படி தோணும் ஃபஸ்ட் எடுத்துனையும், ஐயோ நம்ம இதெல்லாம் செஞ்சுட்டு நம்ம எப்படா வேலை செய்கிறது அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு தோணும் எல்லாருக்குமே. எனக்குமே அப்படி தான் இருந்தது. ஒரு டைம் சொன்னாங்கன்னா இத்தனை மணி நேரம் நம்ம செஞ்சுட்டு நம்ம அடுத்தது வந்து வீட்லேயும் வேலையெல்லாம் செய்யணுமே, நம்ம எப்படா செய்யறது, நம்மளுக்கு ஒழிக்குமே, டயர்டாக இருக்குமே அப்படின்னலாம் யோசிப்போம் இல்லையா. ஆனால் அதெல்லாம் அப்படியே ரிவர்ஸாக மாறும். எப்படின்னா, நம்ம போய் செஞ்சுட்டு வந்தோம்னா நம்மளுக்கு அவ்வளோ ஒரு எனர்ஜி கிடைக்கும், அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவோம். நம்மளோட மசில்ஸு, நம்மளோட எல்லாமே வந்து நல்ல டைட்டனும் நம்மளுக்கு ஒரு ஃபிட்னஸ் ஆகும்போது நம்மளால் வந்து எல்லா வேலையுமே ரொம்ப சூப்பராக செய்ய முடியும்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளோ வேலையாக இருந்தாலும் நம்மளால் வந்து ஈஸியாக செய்ய முடியும். நம்மளுக்கு வந்து ஒரு என்னன்னா, நல்ல ஒரு முன்னே இருந்ததோட நம்மளே நம்மளுக்கே ஒரு சேஞ்ச் தெரியும், நம்ம வந்து நம்மளால் செய்ய முடியும். எனக்குலாம் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா, எக்ஸசைஸ் போகாத நாள் அன்றைக்கி தான் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, அந்த மாதிரி ஃபீல் ஆகிருக்கு எனக்கு. எப்படின்னா, எக்ஸசைஸ் பண்ணலை அப்படின்னா நமக்கு அன்றைக்கி டே ஃபுல்லாக நம்மளுக்கு டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்தோம்னா அன்றைக்கி ஃபுல்லாக நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒல்லியாக இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, குண்டாக இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நம்ம போய் ஒரு ஃபிசிக்கலாக நம்மளோட பாடியை வந்து நம்ம வந்து ஃப்ளெக்சிபிள் பண்ணி, நம்ம வந்து பாடியை வந்து கொஞ்சம் நம்ம மூமெண்ட்ஸ் பண்ணி நம்ம இதெல்லாம் பண்ணும்போது நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்குது நம்மளுக்கு. அதுதான் கோச் எல்லாருமே சொல்கிறது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒல்லியாக குண்டாக இருக்கிறவங்களுக்கு தான் எக்ஸசைஸ் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஒல்லியாக இருக்கிறவங்களாலேயும் வந்து சில வேலைகளில் சில இதெல்லாம் செய்ய முடியாமல் இருப்பாங்க, அவங்களுக்கு ஃபிட்னஸ்க்காக அவங்க வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா, டான்ஸ் எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு பாடிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிள், நம்மளுக்கு அந்த ஒரு யோகா, அந்த ஒரு ஸ்ட்ரெச்சஸ் அதெல்லாம் பண்ணுற ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ நார்மலாகவே குழந்தைங்களை வந்து நம்ம டான்ஸ் கிளாஸ் அந்த மாதிரி எல்லா விஷயத்துலேயுமே நம்ம ஈடுபடுத்தலாம். இந்த ஷிரினோட டான்ஸ் கிளாஸ்க்கு நான் தான் அவளை கொண்டு வந்து விட்டு அவளோடைய 1 hour இருந்து அதுக்கப்புறம் நான் அவளை கூட்டிகிட்டு போகிறது. இந்த மாதிரி நம்ம இப்போ ஃபிட்னஸாக நம்ம வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தனாக நம்ம ஒரு டெய்லி ரொட்டீனாக நம்ம இந்த எக்ஸசைஸ் செய்யும்போது இந்த மாதிரி நம்மளுக்கு வர ஒர்க் எல்லாமே ரொம்ப ஈஸியாக நம்மளால் செய்ய முடியுது. அழகாக கொண்டு போய் விட்டு கூட்டிகிட்டு வந்துட்டு நான் எனக்கு வந்து எனர்ஜி இருக்குது, எனக்கு வந்து என்னோடய எனர்ஜி லெவல் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, என்னால் வந்து ஃபீல் பண்ண முடியுது, அந்த சேஞ்சஸ்லாம் என்னால் ஃபீல் பண்ண முடியுது. நான் நினச்ச மாதிரி என்னோடய பொண்ணோட டைம் நல்லாவே நான் இப்போ ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். நம்ம இந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் செஞ்சு நம்ம பாடியை வந்து நம்ம கவனித்து வச்சுருக்கும்போது நம்ம எப்போதுமே நல்லா எனர்ஜெட்டிக்காக இருப்போம், பார்க்குறதுக்கும் நம்ம நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகும். நமக்கே நம்மக்கிட்ட ஒரு சேஞ்ச் தெரியும்னா பார்த்துக்கோங்களேன், எல்லோரும் சொல்கிறத விட நம்மளே நம்மளோட சேஞ்சை ஃபீல் பண்ண முடியும். நம்மளோட பாடியாலையும் ஃபீல் பண்ண முடியும், நம்மளோட அப்பியரன்ஸாலையும் நம்மளால் ஃபீல் பண்ண முடியும், நம்ம செய்கிற வேலைகள்லையும் நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். நம்ம வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருப்போம். இதெல்லாம் எப்போது கிடைக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு செஞ்சோன்னைக்கும் நமக்கு ஒரு 1-2 weeks பெயின் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா புதுசாக போய் நம்ம செய்யும்போது நம்மளுக்கு அந்த பெயின் இருக்க தான் செய்யும். அந்த பெயினெல்லாம் நம்ம வந்து இக்னோர் பண்ணிவிட்டு நம்ம வந்து செய்யணும். நோ பெயின் நோ கெயின், இதுதான் மந்திரம். அந்த மாதிரி அதை வந்து எடுத்துக்கிட்டு நம்ம நோ பெயின் நோ கெயின் அப்படிங்கிறது தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க எல்லா எக்ஸசைஸ் பண்ணுற இடத்துலையும், வந்து ஜிம்மில் எல்லா இடத்துலையும் எழுதி போட்டிருக்கிறதே அதுதான். ஸோ நோ பெயின் நோ கெயின் நினச்சிட்டு நம்ம எல்லாத்தையும் க்ராஸ் பண்ணி வந்தோம் அப்படின்னா தான் நம்ம அந்த ஃபீல், நம்ம இந்த இதை வந்து நம்ம வந்து டேஸ்ட் பண்ண முடியும். போனோடனே ஐயோ வலிக்குது என்னால் செய்ய முடியல அப்படின்னு ஸ்கிப் பண்ணிடக்கூடாது. அதுதான் இந்த இடத்துல, வலித்தாலும் அடுத்த நாளும் நம்ம போகணும், போய் மைல்டானது செய்யணும். அதனால் நான் வலியோடே உங்களை அடுத்தது ரொம்ப ஹார்ட் செய்யணும் அப்படின்னு சொல்லலை. நம்ம எப்படி அங்கே போய் நம்ம சொல்லும் போதே நம்ம கோச் அவங்க என்ன சொல்லுவாங்க, ஓகே நீங்கள் மைல்டாக செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணி நம்ம மைல்டாக செய்யணும். டான்ஸ் கிளாஸ் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நைட்டுக்கு வந்து தோசையும் பொடியும் வச்சு சாப்பிட்டுட்டு நாங்கள் அன்னைக்கு டேயை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் அந்த ஃப்ளாட் ஃபுட் அதோட ரெமெடி என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் என்னோடய இன்சோல், அந்த இன்சோல்னு நான் சொல்வேன் இல்லைங்களா,
அந்த இன்சோல் நான் வந்து எடுக்கிறதுக்கு போகிறேன். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோடு முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வாழ்த்துங்கள் வளர்கிறோம் முழுமதியாக. நன்றி, வணக்கம், பாய்.